me a god. You call me a god. ஒரு வழியா 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு T20 கோப்பையை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, விளையாடின அந்த 11 பேருக்கு மட்டுமல்ல, கிரிக்கெட்டு டீமை செலக்ட் பண்ணாங்கல்ல அந்த கமிட்டி, அவங்களுக்குமே பெரிய அளவிலான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். இது முழுக்க முழுக்க தோனிக்கே அர்ப்பணித்தது மாதிரி 7-2 வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். தோனியினுடைய அந்த பின்னாடி போட்டிருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த நம்பர் இதுவரைக்கும் இனிமேல் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே 2 வித்தியாசத்திலேயே ஜெயிச்சிருக்கோம், இந்த வெற்றியை அப்படியே தோனிக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்க்க முடியுது. ஏதோ ஒரு சிங்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். மொத்தமாக இந்திய அணி அடித்த ரன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 176 ரன்னு. இது வரைக்கும் எல்லோரும் மேட்ச்சை பார்த்துருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும், ஏன்னா இரவு நேரத்தை கடந்ததற்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் பேட்டிங் பண்ணாங்க. ஒரு 11 மணிக்கு மேலே தான் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த நிறையா பேர் வந்து செகண்ட் ஆஃபை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும். சாட்டர்டே நைட்டுங்கிறதுனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறையா பேர் இந்தியனிக்காகவே உட்காந்து பார்த்த நம்மள மாதிரியான நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, மேட்ச்சில் என்னென்ன மாதிரியான ருசிகரமான நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஜெயிச்சதற்கு பிறகு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம முழுக்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு, லாஸ்ட்டாக வந்து 2013 ஜெயிச்சது, 11 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கோப்பையை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்லலாம் என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து இந்தியாவுக்கு தான் பேட்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மாவும் பண்ட்டும் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ரோஹித் சர்மா 9 ரன்னு அழகாக அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இடது பக்கம், அதாவது லெஃப்ட் சைடில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கால் போட்டு கீழே படுத்து ஒரு ஷாட் அடித்தார். அது லெஃப்ட் சைடில் இருந்த ஃபீல்டர்கிட்ட கேட்ச் ஆகி ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார். ஒட்டுமொத்த மைதானமும் சைலண்ட் ஆச்சு. என்னடா இப்படி ரோஹித் அவுட் ஆகிட்டு போயிட்டாரே, கோலி வேற ஃபார்மில் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்களும் யோசித்தாங்க, இன்க்ளூடிங் நான் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் சரி பண்ட்டு ஏதாவது இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி ஏதாவது சாட்டுக்கிட்டு அடித்து இந்தியாவை வந்து ஓரளவுக்கு ரன்னு கொண்டு வந்துடுவாருன்னு பார்த்தா மோசமான அளவில் ரன் அவுட் ஆகி கேட்ச் கொடுத்து, கீப்பர்டே கேட்ச் கொடுத்து வெளியில் போனார். கீழே படுத்து சிக்ஸ் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். பாவம் பேட்டு வந்து எந்த இடத்துல பட்டுச்சுன்னே தெரில. அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு மேலே ஏறி கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியில் ஓடி போயிட்டார். ஸோ பண்ட்டும் போயிட்டார், ரோஹித்தும் போயிட்டார். இப்போ இந்தியாவை காப்பாற்றுறது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் உள்ளே என்றானார். சூரியகுமார் யாதவ் உள்ளே என்றானார்னா அவர் 3 ரன் தான் அடித்தார், அவரும் ஹிட்டாகிட்டார். அப்போ என்னடா இந்தியாவுக்கு 3 விக்கெட் ஆகிப்போச்சே, 20 ரன் கூட அடிக்கல, இதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தான் நம்முடைய கோலியும் அக்ஷர் பட்டேலும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அக்ஷர் பட்டேல் ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார், கோலி வந்து தட்டி தட்டி விளாண்டுக்கிட்டு இருந்தார். கோலி என்னடா அது ரொம்ப ஸ்லோவாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லோரும் பார்த்தாங்க. சரி மனுஷன் நின்றா போதும், கடைசி மேட்ச் இதோட ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அதனால் வந்து விளாடட்டும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து கோலியோட ஒவ்வொரு ரன்னு அடிக்கும் போதும் கை தட்டினாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் ரொம்ப சூப்பராக விளாண்டார், 47 ரன் அடித்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஏன் இப்படி ரன் அவுட் ஆனாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஆகி போயிட்டார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோலி மெதுமெதுவாக ஆடி 48 பால் சந்தித்து 50 ரன் அடித்தார். அதுவும் இந்த 49வது ரன் அடித்து முடித்து 50வது ரன் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம சச்சின் மாதிரி ஒரு பால் வேறு டைம் எடுத்துக்கிட்டார் T20. அதற்கு பிறகு 50 அடித்தார். 50 அடித்த மனுஷன் அதுக்கப்புறம் ருத்ரதாண்டவம் ஆடினார்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 48 பாலில் 50 ரன் அடித்தவர் 59 பாலில் 76 ரன் அடித்தாருன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு வந்து 2 சிக்ஸு தரமான சிக்ஸ் அடித்தார். அவர் அடித்த சிக்ஸில் வந்து ஒரு பால் வந்து தொலைஞ்சி போச்சு, அதுக்கு பிறகு புது பால் கொண்டு வந்தாங்க. அந்த புது பாலால் வந்தது கோலிக்கு வேணை. புது பால் வந்த உடனே ஃபஸ்ட்டு பால் மீட் பண்ணும்போதே ஸ்ட்ரெயிட்டில் வந்து லாங் சைடில் கேட்ச் ஆகி வெளில போயிட்டார். ஸோ கோலி அவுட் ஆகும்போது எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். இது வரைக்கும் எந்த மேட்ச்லேயுமே விளையாடாமல், பெரிய அளவில் விளையாடாமல் இருந்துட்டு இந்த ஃபைனல் மேட்ச்சில் இவ்வளவு பெரிய அவர் ரன் அடித்தது தான் நம்ம ஜெயிச்சதுக்கே பெரிய அளவிலான ஒரு காரணமாக இருந்தது ரன் ரேட்டில். இல்லாட்டி வரிசை அதுக்கடுத்து விக்கெட்டும் விழுந்தது. கோலி விக்கெட் ஆன உடனே வந்து அடுத்தடுத்து வந்தவங்களும் விக்கெட் ஆனாங்க. ஏன் அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாலில் சிக்ஸ்லாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஜடேஜாலாம் அவுட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி விளாண்ட பாண்டியா ஓரளவு வந்து ஒரு 4 ரன் அடித்தார்.
அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் சேர்த்தாங்களே தவிர பெரிய அளவில் யாரும் ரன் அடிக்கல. லாஸ்ட்டாக வந்து 176 ரன் இந்தியா 7 விக்கெட்டு இழப்புக்கு அந்த மாதிரி ரன் அடிச்சிருந்தாங்க. சரி, 176 ரன்னுங்கிறது இதுவரைக்கும் வேர்ல்டு கப்பில் இவ்வளவு ரன் வந்து யாரும் அடித்ததில்லை அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி எந்த வேர்ல்டு கப்லேயுமே இந்த T20 வேர்ல்டு கப்பில் 176 அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா தான் வாங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பண்ண வந்துச்சு. இடையில மழைகளாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் பேசினாங்க. பட் வந்து வானிலை ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தது. அது இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் உண்மையிலேயே யார் திறமையான ஆளுங்கிறத நிரூபித்து நீ ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இயற்கை வழிவிட்ட வண்ணமாக தான் இருந்தது. அந்த வகையில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்து பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டுமே வந்து அவங்களோட 20 ரன்ஸ்லேயே வந்து விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ கேப்டனும் அவுட் ஆகிட்டார் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கேப்டன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசன் அப்படிங்கிற நபரும் மில்லர் அப்படிங்கிற நபரும் ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டுட்டு இருந்தார். அந்த ஸ்டெப்ஸுங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா 31 ரன் அடித்தார். அவர் ஓரளவு வந்து தாக்கு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னன்னு தெரில, நம்முடைய சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா மில்லர் கொடுத்த கேட்சை வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லைக்கோட்டுக்கு பின்னாடி போய் நின்று அழகாக கேட்ச் பிடிச்ச விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது அவுட்டா இல்லையா அப்படின்னு அம்பேர் கேட்குறதுக்குள்ளேயே வந்து அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலிருந்தே சத்தங்கள்லாம் வந்தது. சூரியகுமார் யாதவ் வந்து சிறப்பான ஒரு கேட்சை பிடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு இந்த சிங் அப்படிங்க சொல்லப்படக்கூடிய நபர், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பின்னு ரிவர்ஸ் ஸ்விங்கு எல்லாம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. இன்ஷமா புல்காக்கே அவரை பற்றி பெரிய அளவில் பேசியிருந்தார். இவருடைய ஸ்பின் வந்து இவருடைய 15th-16th ஓவரில் இவருடைய அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கு எப்படி ஆகுது அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. அந்த வகையில் ரிவர்ஸ் ஸ்விங் ரிலேட்டடாக பேசு பொருளாக மாறின சிங்குக்கு பஞ்சாப் சார்பாக வாழ்த்துக்கள்லாம் பெரிய அளவில் குவிஞ்சிக்கிட்டு இருந்தது. இன்னொரு புறம் அப்படியே கோலியை பொறுத்தளவில் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருந்தாங்க. பும்ராவுக்கு வந்து தொடர் நாயகனுக்கான விருது வந்து கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தது வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம்தான். சரி, மேட்ச் எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளாண்டுகிட்டே இருந்தாங்க, மில்லர் அவுட் ஆகிட்டார். இந்த கிளாசன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டார். விளாண்டுகிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து மரநடி அடித்து அக்ஷர் பட்டேல் அவருடைய 15th ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓவரில் 24 ரன் அடித்தாருங்க. சரியான அடி, அந்த ஓவர் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. 15th ஓவர் வரைக்குமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிளாசன் வந்து 52 ரன்னில் அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆன உடனே சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய தோல்வியும் உறுதியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 4 ஓவரில் இந்தியா அணி கொடுத்த ரன் ரேட்டு வந்து அந்த மாதிரி 4, அதற்கு பிறகு 2, 18th ஓவரில், 19th ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 18th ஓவரெலாம் 2 ரன் கொடுத்தது யாருன்னா பும்ரா. ரொம்ப கட்டுக்கோப்பாக பவுலிங் போட்டார். 19th ஓவரும் வந்து பார்த்திங்கன்னா 4 ரன் தான் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா கையில் போச்சு. ஹர்திக் பாண்டியா பற்றி சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கிரவுண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அழுதுகிட்டே இருந்தார். அது அழுதுகிட்டே இருந்ததுனாலே என்னவோ தெரில, கடைசி ஓவரோட 5th பால் ஒய்டுலாம் போட்டார். ஆனால் கடைசி ஓவரில் 5th பாலில் வந்து ஒரு விக்கெட் வேறு எடுத்தார். இப்படி ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமுக்கு வந்து ஆற்றிய பங்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் கேப்டன்ஷிப் மாற்றின விவகாரம், ரோஹித் சர்மாவை அவமானப்படுத்திய அம்பானி குடும்பம், சச்சினுடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காகவே ரோஹித் சர்மாவை வந்து கேவலப்படுத்திய நிகழ்வு, இது எல்லாமே ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கும். இதெல்லாம் தாண்டி T20 கேப்டனாக வந்து அவர் வளம் வரும்போது ஹர்திக் பாண்டியாவை வந்து புறக்கணிக்காமல் ஹர்திக் பாண்டியாவுக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்து இந்த மேட்சை நீ தான் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவரை நம்பி ஓவர் கொடுத்த நிகழ்வு, இது எல்லாமே ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஃபீல்டிங்கை பொறுத்தளவில் இந்தியா வந்து இந்த தடவை சூப்பராக பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ் கொடுத்த கேட்ச் அப்படின்னு பிடிச்ச கேட்ச்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, ரசிகர்களை வந்து மகிழ்விக்கக்கூடிய வகையில் ரோஹித் சர்மா வந்து கடைசியில் எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன நிகழ்வு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த பக்கம் அந்த கடைசியாக வந்து அந்த எல்லாருக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு போகக்கூடிய நிகழ்வு, நம்முடைய விராட் கோலியினுடைய அந்த RCB டீம் வந்து தோனியினுடைய சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயித்தப்போ அவங்க எல்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்களே தவிர எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அணிக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு பேச்சு வந்து பெரிய அளவில் இருந்தது. அது மாதிரியான பேச்சுக்கள் வந்து இந்த தடவை வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க இந்தியன் டீமு. அதில் இந்தியன் டீமினுடைய கேப்டன் வந்து ரோஹித் சர்மா சவுத் ஆஃப்ரிக்கா டீமை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் எல்லாருக்கும் கை கொடுத்தார். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தோத்தது அப்படிங்கிறது எந்த இடத்துல அப்படின்னா
இந்த கிளாசனுடைய விக்கெட்டும் மில்லருடைய விக்கெட்டும் போன உடனே தான். அது வரைக்கும் வந்து நம்பிக்கையோடு இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிரும்னு, நல்லா போராட்டக்கூடிய தினம் திறம்படைத்தவராக இருந்தாங்க. இந்தியன் டீமினுடைய கடைசி 4 ஓவர் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தது. மற்றபடி வந்து அவங்களும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து ஒரு மேட்ச்சு கூட வந்து தோக்கவே இல்லை. இந்தியன் டீம் ஆல்சோ இந்த மேட்சுமே தோக்கலை. ஸோ ரெண்டு பேருமே தோக்காத ஒருத்தவங்க கடைசி மேட்சில் வந்து ஃபைனல் மேட்சில் யார் தோக்க போகிறாங்களோ அவங்க வெளில போக போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கோப்பை. ஸோ இதுதான் வந்து T20 இந்த இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுவரைக்கும் தோக்காத அணிகள் ரெண்டு வந்து சவுத்தா இந்த ஃபைனல் மேட்சில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். ஏன்னா அப்போ ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் வந்து கோலி தன்னுடைய இழந்த ஃபார்மை மீட்டெடுத்து 76 எடுத்தது அப்படிங்கிறது இந்தியன் டீமுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. சவுத் ஆஃப்ரிக்கா டீமினுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரியாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய மைனஸ்ஸு. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா இந்த செகண்ட் பேட்டிங்கை பொறுத்தளவில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. அதை அவங்க விட்டது அவங்களோட பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. ரெண்டாவது பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியினுடைய விக்கெட்டை வீழ்த்துறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சரியாக வியூகமே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. வந்து வந்து பேசிட்டு போனாங்களே தவிர விராட் கோலி அப்படிங்கிற அந்த நபரோடைய விக்கெட்டை எப்படி வீழ்த்துறது, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டே போயிருப்பார். ஸோ விராட் கோலி மேலே கவனம் வந்து பெரிய அளவில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு ஃபீல்டிங் வைக்கும் போதும் சரி, ஒவ்வொரு பவுலரும் ஒரு பேட்டரை வந்து அவுட் ஆக்குறதுக்குன்னு வியூகம் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த மேட்சில் வந்து ஃபைனல் மேட்ச் வரைக்குமே வந்து விராட் கோலி ரொம்ப சொதப்பலான ஆட்டம் தான் ஆடினார். அவர் விளையாடக்கூடிய ஆட்டமே வந்து ஃபார்ம் இல்லாதது மாதிரி தான் இருக்குது. ஃபுட் நெட்வொர்க் ஆகட்டும், அவருடைய ஆஃப் சைடு அடிக்கக்கூடிய ஷாட் ஆகட்டும், லெக் சைடு வந்து ஷார்ட் பிச் வந்து அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமாகட்டும், அதுவும் லெக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான அளவில் ஃபோர் போனால் தான் நான் எந்த இடத்துல கவனித்தேன் அப்படின்னா, இந்த லெக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேர் நிற்பார்ல, லெக்கம்பேர் இருப்பார்ல, அந்த பக்கம் வந்து அதிகமான அளவில் ஃபோர் போனதை நான் கவனித்தேன். இதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமினுடைய கேப்டன் வந்து கவனிச்சிருந்தார் அப்படின்னா லெக் சைடில் தான் பால் போகுது அதிகமாக. இந்தியன் பேட்டர்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப எளிமையாக ஷார்ட் பிச் பந்து தான் போடுறாங்க நம்ம பசங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஆள் நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2 விக்கெட்டை எடுத்திருக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல தான் அதிகமான அளவில் விராட் கோலி வந்து ஷாட் அடித்தார். ஸோ அதை வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கலாம். அக்ஷர் பட்டேலும் அதே இடத்துல தான் ஷாட் அடித்தார். கடைசியாக வந்த ஹர்திக் பாண்டியா முதல் கொண்டு அவருடைய பேட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் விளாண்ட விதத்தை வச்சு பார்க்கும்போது லெக் சைடுக்கான ஃபீல்டர்ஸ் செட்டப் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட் ஃபேனாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு நபராக என்னால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் தாண்டி பாண்டியா லாஸ்ட் ஓவர்லாம் வீசி வெற்றிக்கு தேவையான அந்த 16 எடுக்கணும் அப்படிங்கிற இருந்த சூழ்நிலையில் அந்த ஃபஸ்ட்டு 4 பால் நல்லா போட்டார், லாஸ்ட் ஒரு பால் ஒயிடு போட்டார். கடைசியாக வந்து ஒரு பாலுக்கு 9 அடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதுவும் டாட் பாலாக மாறி போச்சு. ஸோ இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருந்தது. கடைசியில் கோப்பையை வாங்கிட்டு ரோஹித் சர்மா மண்ணுக்குள்ளேயே விழுந்து அழுத நிகழ்வுகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஜெயிச்சதற்கு பிறகு தரையிலேயே படுத்து கிடந்தார், அந்த நிகழ்வுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ ரோஹித் சர்மா ரொம்ப அமைதியாக இருந்து பெரிய அளவிலான சாதனையை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். அமித்ஷாவினுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கிரவுண்டுக்குள்ளேயே வந்து ஹர்திக் பாண்டியாவை கட்டி பிடிச்ச நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. சச்சினுக்கு மூக்கு உடஞ்சி போன மாதிரி இருக்கும், ஏன்னா சச்சினுடைய பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கலைங்கிறதுக்காகவே ரோஹித் சர்மாவை கட்டம் கட்டி அம்பானிகிட்ட சொல்லி கேப்டன் பதவியை பிடுங்கின சச்சின் ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுருந்தார். அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு முன்னாள் பேட்ஸ்மேனாக தன்னுடைய பையனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபாரதத்தில் வரும்ல ஒரு கேரக்டரு வேறென்ன குருவா துரோணாச்சாரியாருடைய பையன் அஸ்வத்தாமனுக்கு வந்து சரியாக வாய்ப்பு கொடுக்கலைங்கிறதுக்காக எப்படியெல்லாம் வந்து இந்த துரோணாச்சாரியாங்கிறவர் வந்து ஏகலிவனை வந்து பழி வாங்குவாரோ அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வென்றெடுக்கக்கூடிய வகையில் ரோஹித் சர்மா கோப்பையை வாங்கி டீமுக்கிட்ட கொடுத்து அதை வெற்றி கோப்பையாக மாற்றியிருக்காரு. பெரிய அளவிலான ஒரு சாதனை படைத்திருக்கக்கூடிய இந்தியன் டீமுக்கு
நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.